Good morning, students. In this class, we are going to see the topic EBCD IC code. EBCD is the expansion of the extended binary coder decimal interchange code. This is the 8-bit code. Total 8-bit code. 8-bit is the information. That is the parity block. The error can be computed. The code is 1962 developed by International Business Corporation. Machine Corp. International Business Machine Corporation, IBM Company, IBM Computer, IBM Devices, Internet, the code use communicate binary coded progress, 0 to 5 row side, column side, 0 to 15 binary sequence, BCD code. மொத்தம் வந்து 8-bit கோடு எல்லாமே என்னது இன்ஃபர்மேஷன் கோடு நோ எக்ஸ்ட்ரா டேட்டா கிடையாது டோட்டலாக 256 காம்பினேஷன் ரெப்ரசன்ட் பண்ணலாம் டோட்டலாக 250 காம்பினேஷன் ரெப்ரசன்ட் பண்ணலாம் எல்லா ஆல் கேரக்டர் லெட்டர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரோ வந்து 15 ரோ இருக்கும் காலமும் 0 to 15 15 காலம் இருக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் வச்சு நம்ம பார்க்கணும் முதல் 4 பிட் வந்து ரோ பிட்டு அடுத்த 4 பிட் வந்து காலம் பிட்டாக இருக்கும் ஓகே எம்எஸ்பி முதல் 4 வந்து எம்எஸ்பி அடுத்த 4 வந்து எல்எஸ்பி ஸோ வந்து வந்து மொத்தம் 256 காம்பினேஷன் கூட பாருங்கள் இதில் வந்து சப்போஸ் லெட்டர்கே கேபிட்டல் லெட்டர்கே ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா 1100001 B ரெப்ரசன்ட் பண்ணா அதில் பார்த்தீங்க 1100 0010 இதில் முதல் எம்எஸ்பி சேமாக இருக்குது எல்எஸ்பி சேஞ்ச் ஆகுது எல்எஸ்பி சேஞ்ச் ஆகுது அது சுமாலியன்னு வச்சுக்கோங்க 1000001 சுமால் பீனா 1000010 ஓகே பீனா இதில் அப்படி தான் எம்எஸ்பி சேமாக இருக்குது எல்எஸ்பி மட்டும் சேஞ்ச் ஆகும் 4-bit லாஸ்ட் 4-bit சேஞ்ச் ஆகும் முதல் 4-bit காமனாக இருக்கும் 0 ரெப்ரசன்ட் பண்ணோன்னா 1111 0000 9 ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 1111 0001 இதுலேயே முதல் எம்எஸ்பி 4-bit சேமாக இருக்கும் எல்எஸ்பி வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகாது டேபிள் காலம் பார்த்தாரு ஸோ இதேமாரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் இந்த டேபிள் காலத்தை பார்த்துட்டு ரெடி ஏதோ காலம் கேரக்டர் செலக்ட் பண்ணுறீங்கன்னா முதல்ல ரோ போடணும் அதுக்கப்புறம் காலம் இதை போடணும் ரோவில் உள்ள பிசிடியை போடணும் அதுக்கப்புறம் காலத்தில் உள்ள பிசிடியை போடணும் ஸோ ரோ வந்து எம்எஸ்பி காலம் வந்து எல்எஸ்பி ஓகே இது அட்வான்டேஜ் வந்து ஆஸ்கி கோடு மாதிரி தான் கம்ப்யூட்டர் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஆஸ்கியோட டோட்டல் காம்பினேஷன் வந்து அதிகமாக இருக்கும் டிஸ்அட்வான்டேஜ் வந்து 8-bit இருக்கிறதால 8-bit டேட்டா பிட்டு தான் இதில் வந்து என்னது எரர் பிட்டு கிடையாது எரர் கரெக்ஷன் பார்க்க முடியாது எரர் கரெக்ஷன் பார்க்க முடியாது 8-bit இன்ஃபர்மேஷன் பிட்டு தான் ஸோ எரர் சேஞ்ச் ஆனால் பார்க்க முடியாது இது என்னது ஆஸ் இது இபிசிடிஐசி கோடு இபிசிடிஐசி கோடு இபிசிடினா இப்போ சொல்லிக்கிட்டேன் எக்ஸ்டெண்டட் பைனரி கோடர் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோடு 8-bit கோடு 8-bit கோடு ஐபிஎம் மிஷினுக்காக டெவலப் பண்ணது ஐபிஎம் ஐபிஎம் மிஷின் ஃபுல்லாக மிஷின் அது ப்ரீபரன்ஸ்லாம் இன்டர் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் பிசிடி கோடு மொத்தம் 256 கேரக்டர் இருக்கும் பார்த்துங்க இதை காத்து இந்த டேபிள் காலத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த கேரக்டரையும் எங்கள் எந்த கேரக்டர்னா அதை கரஸ்பாண்டிங் ரோனும் முதல்ல எழுதணும் காலத்தை 2000 எழுதணும் ஓகே இது வந்து இபிசிடிஎஸ் கோடு பிசிடி ப்ரொடக்ஷன் தான் பிசிடி ப்ரொடக்ஷன் தான் அதுக்கப்புறம் பார்ப்போம் எரர்ஸ் இந்த டிரான்ஸ்மிஷன் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எரர் வர வாய்ப்பு இருக்குது அதாவது 0 வந்து 1 சேஞ்ச் ஆகலாம் 1 0 சேஞ்ச் ஆகலாம் எரர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகிரும் லாஸ் ஆகிரும் சேஞ்ச் ஆகிரும் டேட்டா வந்து யூஸ்லெஸ் ஆகிரும் சிஸ்டம் யூஸ்லெஸ் ஆகிரும் கம்யூனிகேஷன் அஃபெக்ட் ஆகும் ஸோ எரர் இருந்தால் கண்டுபிடிக்கணும் எரர் கண்டுபிடிக்க மட்டும் செய்யக்கூடிய கோடு வந்து எரர் டிடெக்ஷன் கோடு எரர் டிடெக்ஷன் கோடு அப்படின்னா எரர் இருக்கான்னு ரிசீவில் பார்த்துடலாம் கரெக்ட் பண்ண முடியாது ரீட்ரான்ஸ்மிட் பண்ணணும் டேட்டா வில் நாட் பி அக்செப்டட் டேட்டாவை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணணும் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணால் தான் எரர் இல்லாட்டி தான் ரிசீவர் அக்செப்ட் பண்ணணும் எரர் கலெக்ஷன் கோடுனால் ரிசீவரில் எரர் இருந்தால் கண்டுபிடிக்கலாம் ரிசீவர்லேயே கரெக்ட் பண்ணிக்கலாம் வித்தவுட் ரீட்ரான்ஸ்மிஷன் ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ணாமல் ரிசீவர்லேயே கரெக்ட் பண்ணிடலாம் இது வந்து எரர்
கனெக்ஷன் கோடு. ஸோ ஸோ எரர் கரெக்ஷன் கோடு இருந்தால் டிடெக்ட் பண்ணவும் செய்யலாம், கரெக்ட் பண்ணவும் செய்யலாம். எரர் டிடெக்ஷன் பண்ணால் ஒன்று எரர் இருக்காது கண்டுபிடிக்கும், கரெக்ட் பண்ணனா முடியாது, ரீட்ரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ சாதாரண 5-bit கோடு எடுத்துக்கிட்டு எரர் டிடெக்ஷன் 5-bit கோட் பவுட் அவுட் கோடெலாம் நோ எரர் கரெக்ஷன், இல்லை எரக்ஷன் கிடையாது. ஒரு ஒன்று சேஞ்ச் ஆகும், 1-bit சேஞ்ச் ஆகணும் டோட்டலாக எரர் சேஞ்ச் ஆகிடும், டிடெக்ட் பண்ண முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது, ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ எரர் பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பிட் ஆட் பண்ணணும், பேரிட்டி பிட் ஆட் பண்ணணும், பேரிட்டி செக் கோடு. அதாவது இது ரெண்டு டைப் இருக்குது, ஈவன் பேரிட்டி, ஈவன் பேரிட்டி, ஆட் பேரிட்டி. ஈவன் பேரிட்டினா நம்பர் ஆஃப் போன்ஸ் இன்க்ளூடிங் பேரிட்டி பிட், எக்ஸ்ட்ரா பிட் ஆட் பண்ணுறோம், அது வந்து ஈவன் நம்பராக இருக்கும். ஆட் பேரிட்டினா நம்பர் ஆஃப் போன்ஸ் ஆட் நம்பராக இருக்கும் இன்க்ளூடிங் பேரிட்டி பிட். ஸோ பேரிட்டி பிட் சேர்த்து ஈவன் நம்பர் இருந்தால் ஈவன் பேரிட்டி, பேரிட்டி பிட் சேர்த்து ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா ஆட் பேரிட்டி. ஸோ அது வந்து 1-0 பேரிட்டி பிட் ஆட் பண்ணணும். சப்போஸ் இதை எடுத்துங்க, இந்த வேர்டு வந்து 0111 எடுத்துங்க, இது வந்து 4-bit வேர்டு. இது இது வந்து ஆட் பேரிட்டி, ஈவன் பேரிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா இது 3-1 தான் இருக்குது, ஆன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் தான் இருக்குது. அதனால் லாஸ்ட்டில் வந்து எல்எஸ்பியில் இன்னொரு ஒன்று சேர்க்க போகிறோம், 0111. இப்போ வந்து மொத்தம் 5-bit ஆயிடுது, 5th பிட் வந்து லாஸ்ட்டில் உள்ள பிட் வந்து பேரிட்டி பிட்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஈவன் நம்பர் ஆகிடுச்சு, இது வந்து ஈவன் நம்பர் ஆகிடுச்சு, இது ஈவன் பேரிட்டி. சப்போ ஆட் பேரிட்டியை யூஸ் பண்ணுறா இருந்தால் அந்த 1 பதில் 0 மாற்றணும், ஆட் பேரிட்டி நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஆட் நம்பராக இருக்கணும், 0111 3-1 தான் இருக்குது ஆட் நம்பரு. அதனால் லாஸ்ட் பேரிட்டியை வந்து 0 மாற்றிட்டிங்கன்னா அது வந்து ஆட் பேரிட்டியாக மாறிடும். சப்போ எது யூஸ் பண்ணுறோமோ ஈவனும் ஆரோ. ஸோ ரிசீவரில் செக் பண்ணும், ரிசீவரில் மூவ் பண்ணி டேட்டா மூவ் பண்ணி செக் பண்ணிடுறோம், பேரிட்டி எரர் இருக்கா இல்லையான்னு பார்த்துறோம். எரர் இருந்தால் அக்செப்ட் பண்ணாது, எரர் இல்லாட்டி தான் அக்செப்ட் பண்ணுறோம். கம்ப்யூட்டர் இந்த மூவ் பண்ணி டேட்டாவை கண்டுபிடிச்சி ஆட் நம்பர் பேரிட்டி இருக்கா ஈவன் பேரிட்டியாக நம்ம எது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதே செக் பண்ணி கண்டுபிடிச்சிடும், எரர் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணும், எரர் இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாது. ஓகே, இப்போ எரர் இருந்துச்சுன்னா டேட்டா வில் பி ரீட்ரான்ஸ்மிட்டர், எரர் அக்செப்ட் ஆகாது, டேட்டா வில் பி ரீட்ரான்ஸ்மிட்டர். இந்த பேரிட்டி பிட்டை யூஸ் பண்ணி இந்த சிங்கிள் பேரிட்டி, இது சிங்கிள் பேரிட்டி பிட்டு, சிங்கிள் பேரிட்டி, ஆட் பேரிட்டி இருக்கலாம், ஈவன் பேரிட்டியாக இருக்கலாம், சிங்கிள் பேரிட்டி. இதில் எரர் கண்டுபிடிக்க முடியும், கரெக்ட் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் பிட், இது டபுள் பேரிட்டி. வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் பிட்னா ரெண்டு பேரிட்டி பிட் யூஸ் பண்ணுறோம், ரெண்டு பேரிட்டி பிட்ஸும் ஆடோ ஈவனோ யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு பேரிட்டி பிட் யூஸ் பண்ணுறோம். டபுள் பேரிட்டி குரூப் ஆஃப் டேட்டாவாக ட்ரான்ஸ்மிட் பண்ண போகிறோம், இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி எரர் கண்டுபிடிக்கணும் பாருங்கள். சப்போஸ் இதில் வந்து 0-7 8 rows இருக்குது, 9 columns இருக்குது, 8 rows 9 columns இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டு பேரிட்டி யூஸ் பண்ணுறோம், அதாவது ஒவ்வொரு காலத்தையும் செக் பண்ணி மேலே ஒரு பேரிட்டி ஆட் பண்ணுவோம், அது வெர்டிக்கல் பேரிட்டி. ஒவ்வொரு ரோவையும் செக் பண்ணி கடைசியாக ஒரு ரைட் சைடு எல்எஸ்பியில் ஒரு இதை பிட் ஆட் பண்ணுவோம், அது வந்து ஹரிசான்டல் பேரிட்டி. ஸோ டபுள் பேரிட்டி, இது ஒவ்வொரு காலத்தையும் செக் பண்ணணும், செக் பண்ணி ஈவன் பேரிட்டி கொடுப்போம், இப்போ ஒவ்வொரு ரோவையும் செக் பண்ணி பேரிட்டி கொடுப்போம், அது வந்து ஹரிசான்டல் பேரிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு காலத்தை பாருங்கள், 4-1 இருக்குது, இந்த டாட் செக்கில் டாட்னா 1, டாட் இல்லைனா 0, 4-1 இருக்கிறதால ஆட் பேர் ஈவன் ஈவன் நம்பர் தான், அதனால் பேரிட்டி பிட் 0 ஆயிரும். அடுத்து செகண்ட் காலத்தில் 3-1 தான் இருக்குது, அப்போ ஒரு பேரிட்டி பிட் ஆட் பண்ணணும், ஒரு பேரிட்டி ஆட் பண்ணியிருக்கீங்களா, அது செகண்ட் காலத்தில் ஈன்னு வருதில்ல, செகண்ட் காலத்தில் 81st காலம் ஈங்கிற செகண்ட் காலம், அதில் வந்து ஒரு பேரிட்டி ஆட் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி ஒவ்வொரு காலத்தையும் செக் பண்ணி பேரிட்டி பிட்டை ஈவன் பேரிட்டி ஆட் பண்ணிடலாம். அது காலத்தையும் செக் பண்ணும்போது 7 rows பாருங்கள், அந்த ரோ செக் பண்ணும்போது 7 rows பார்த்தீங்கன்னா 7 ones தான் இருக்குது, ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். அதனால் ஹரிசான்டல் பேரிட்டி இன்னொன்று ஆட் பண்ண போகிறீங்க, 8th ஹரிசான்டல் பேரிட்டி ஆட் பண்ணியிருக்கீங்க, ஒன் டாட் தெரியுதுல்ல. அதேமாதிரி 5th rows பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது, 2-1 தான் இருக்குது, 2-1 இருக்குது, அதனால் ஹரிசான்டல் பேரிட்டி தேவையில்லை, ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் தான் இருக்குது. 3rows பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது, இதில் ஒரே ஒரு ஒன் டாட் தான் இருக்குது, ஒரு 1 தான் இருக்குது, அப்போ இன்னொரு பேரிட்டியே உள்ள அது 2-1 இருக்குது, சாரி 2-1 தான், அதனால பேரிட்டி தேவை, எதுக்குமே பேரிட்டி தேவையில்லை. ஸோ எதுக்குமே பேரிட்டி 2-1 இருக்கிற பேரிட்டி தேவையில்லை. ஸோ ஒவ்வொரு காலத்தையும் செக் பண்ணும், ஒவ்வொரு ரோவையும் செக் பண்ணும், செக் பண்ணி ஈவன் பேரிட்டி கொடுக்கணும், காலை செக் பண்ணி மேலே ஒரு பேரிட்டி போடுவீங்க வெர்டிக்கல் பேரிட்டி, ரோவை செக் பண்ணி ரைட் சைடில் ஒரு பேரிட்டி கொடுப்பீங்க, அது என்னது ஹரிசான்டல் பேரிட்டி. ஸோ இது மெசேஜ் பிளாக் 8 rows and 9 columns 8 rows and 9 columns குரூப் பிளாக் பிளாக்கு, அது நம்ம ஒவ்வொரு குரூப்பையும் செக் பண்ணி பேரிட்டி போடுறோம். ஓகே, ஸோ இது இதே மாதிரி இந்த பேரிட்டி இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசீவரை எரர் கண்டுபிடிக்கவும் செய்யலாம், கரெக்ட் பண்ணவும் செய்யலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒன்று இருக்குது, இதை கோட் ரிசீவே வச்சுங்க, அப்போ ஒவ்வொரு ரோவையும் செக் பண்ணணும், ஈச் ரோ அண்ட் ஈச் காலத்தை செக் பண்ணணும். காலை செக் பண்ணும்போது இந்த காலம் பேரிட்டி வெர்டிக்கல் பேரிட்டி கரெக்டாக பார்க்கணும், ரோவை செக் பண்ணும்போது ஹரிசான்டல் பேரிட்டி
கரெக்டாக பார்க்கணும். எல்லாம் எல்லாம் ஈவன் நம்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த பாருங்கள் இதில் பார்த்துருங்க. இதில் வந்து தேர்ட் காலம் ஃபோர்த் காலம் ஃபோர்த் காலம் தப்பாக இருக்குது. அது இன்கரெக்ட் வெர்டிகல் பேரிட்டி. ஃபோர்த் காலம் தப்பாக இருக்கும். இன்கரெக்ட் வெர்டிகல் பேரிட்டி அது மூணு ஒன்று தான் இருக்குது. இன்கரெக்ட் வெர்டிகல் பேரிட்டி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரோ பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ரோ செக் பண்ணுங்கள். அதுலேயும் மூணு ஒன்று தான் இருக்குது. ஆன் நம்பர் ஆஃப் ஒன்று இருக்குது. மற்றெல்லாம் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கும். ரோடையும் காலத்தையும் ரெண்டையும் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். அதாவது செகண்ட் ரோவும் ஃபோர்த்து காலம் செகண்ட் ரோ ஃபோர்த்து காலம் செக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். அப்போ ரெண்டு இன்ட்ராக்ட் பண்ண இடத்துல ரெண்டு எங்கே மீட் பண்ணுதோ அந்த இடத்துல என்ன பேரிட்டி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் பேரிட்டி கொடுக்கணும். ஜீரோனா ஒன் கொடுக்கணும், ஒன்றுனா ஜீரோ கொடுக்கணும். இங்கே ஜீரோ இருக்குது இப்போ ஒன்றா மாற்றணும். ஸோ ஒன்றா மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது எல்லா பேரிட்டியும் கரெக்ட் ஆயிரும். வெர்டிகல் பேரிட்டியும் கரெக்ட் ஆயிரும், ஹரிசனல் பேரிட்டி கரெக்ட் ஆயிரும், வெர்டிகல் அந்த காலம் கரெக்டாக இருக்கும், ரோவும் கரெக்டாக இருக்கும். ஸோ ரிசீவரில் ஆட்டோமேட்டிக்காக இது என்னது ரிசீவரை செக் பண்ணி இதை கண்டுபிடிச்சிடும். ஆட்டோமேட்டிக் கரெக்ட் பண்ணிடும். டேட்டா ரீட்ரான்ஸ்மிட் பண்ண தேவையில்லை. இந்த அந்த எரர் இருந்துச்சுன்னா அதே டிஸ்பிளே பண்ணி எரரை கரெக்ட் பண்ணிடும். எரரை கரெக்ட் பண்ணிடும். அப்போ எரர் கரெக்ட் ஆகிரும். இது என்னது டப் இது வந்து டபுள் பாரிட்டி வெர்டிக்கல் அண்டு ஹரிசாண்டல் பாரிட்டி. வெர்டிக்கல் அண்டு ஹரிசாண்டல் பாரிட்டி இதில் வந்து சிங்கிள் எரர் தான் கரெக்ட் பண்ண முடியும். டபுள் எரர் வந்துச்சுன்னா திரும்ப எரருக்கு சான்ஸ் இருக்குது. சிங்கிள் நம்பர் ஆஃப் சிங்கிள் எரர் தான் பார்த்துடலாம். ஒரு எரர் இருந்துச்சுன்னா பார்த்துடலாம். நம்பர் ஆஃப் எரர்ஸ் மல்டிபிள் எரர்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ வந்து இந்த கோட் வந்து ஆல்சோ கால்ட் ஜியாமெட்ரி கோட்ஸ் கோட்ஸ் இன்னொரு பேர் இருந்து ஜியாமெட்ரி கோட்ஸ். வெர்டிகல் ஹரிசாண்டல் பேரிட்டி வந்து பேப்பர் டேப்பில் பஞ்ச் பண்ணிக்கலாம், ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல் இருந்தால் ஒன்று எடுத்துக்கும் பஞ்ச் பண்ணிக்கலாம் டேப்பில் கார்டில். ஹோல் இல்லைன்னா ஒன் ஜீரோ எடுத்துக்கும். ஹோல் இருந்தால் ஒன்று எடுத்துக்கும். மேக்னெட்டிக் ரீடர் அதுமாதிரி லைட் ரீடர் ஆப்டிக்கல் ரீடர் அதோடையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் பார்ட்டி. ஸோ சிங்கிள் பார்ட்டினால் ஆர்டர் ஈவன் ஒரே எக்ஸ்ட்ரா ஒரே யூஸ் பண்ணுவோம். அது வந்து எரரை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் கரெக்ட் பண்ண முடியாது. கண்டுபிடிக்கலாம் எரரை கரெக்ட் பண்ண முடியாது. இந்த டபுள் பார்ட்டி வெர்டிகல் ஹரிசாண்டல் பார்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா எரரை கரெக்ட் பண்ணிடலாம். கண்டுபிடிச்சி எரரை ரிசீவரிலே கரெக்ட் பண்ணிடலாம். ரீட்ரான்ஸ்மிஷன் தேவையில்லை. ஆட் பார்ட்டி இந்த சாதாரண சிங்கிள் பார்ட்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரீட்ரான்ஸ்மிஷன் தேவை. எரர் கண்டுபிடிச்சா கரெக்ட் பண்ண முடியாது, ரீட்ரான்ஸ்மிஷன் தேவை. ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்த்தோம்னா மூணு கோடு பார்த்தோம். அதாவது இபி ஏபிசிடிஐசி கோடு எக்ஸ்டெண்டட் பைனரி கோடர் டெசிம்பல் இன்டர்சேஞ்ச் கோடு. அது அதோடய டேபிள் காலம் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், எரர்ஸ்னா என்ன, எப்படி எரர்ஸ் இருந்தால் டேட்டா எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். எரர் டிரெக்ஷன் கோடு, அதில் பேரிட்டி செக் கோடு இருக்குது, சிங்கிள் பேரிட்டி, ஈவன் பேரிட்டி, ஆட் பேரிட்டி. அதுக்கப்புறம் இன்னொரு கோடு வந்து பேரிட்டியில் வெர்டிகல் அண்ட் ஹாரிசன்டல் பேரிட்டி, டபுள் பேரிட்டி. இது குரூப் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இந்த மூணு கோடை போட்டுருக்கோம். மிச்ச கோடை வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம், அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஸோ சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனே உடனே போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.